ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டால் ஆஃப் மை சேனல் இந்த விட நம்ம பார்க்குறது டென்த்து பப்ளிக் எக்ஸாம் பேப்பரை வந்து எப்படி பண்டல் பண்ணி ஒவ்வொரு சப்ஜெக்ட் பேப்பரையும் எந்த மாதிரி ஸ்டேபிள் பண்ணணும் அதோடைய டாப் சீட் இருக்கும் அந்த டாப் சீட்டில் தான் வந்து அதில் வந்து குவார்ட்டர்லி மார்க் ஆஃபர்லி மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம வந்து ஃபுல்லப் பண்ணணும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே இதே மாதிரி தான் நீங்கள் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு வந்து இந்த பேப்பரை வந்து பெஸ்ட் நாங்கள் இன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் வந்து இந்த டென்த்து பேப்பரை வந்து பண்டல் பண்ணி நாளைக்கு வந்து நாங்கள் சப்மிட் பண்ண போகிறோம் அதோடைய ப்ராசஸ் தான் போய்கிட்டுருக்கு இப்போ ஒவ்வொரு பேப்பரையும் நீங்கள் பார்த்தாவே தெரியும் நாங்கள் அதை வந்து இது ஃப்ரெண்ட் சீட்டு இதான் முகப்பு சீட்டுப்பாங்க இதில் எல்லா பேப்பருக்கும் வந்து ஹண்ட்ரட் மார்க்ஸ் போடணும் கவார்ட்டர்லி ஹாஃப் ஹர்லிக்கும் சயின்ஸுக்கு மட்டும் வந்து செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸில் வந்து ஃபுல்லாக பண்ணணும் இப்போ அஞ்சு பேப்பரையும் இதே மாதிரி நம்ம அடிக்க வச்சிடணும் அஞ்சு பேப்பரையும் நம்ம என்ன செய்யணுன்னா இதே மாதிரி அடிக்க வச்சு அதுக்கு மேலே ரேங்க் கார்டு பாருங்கள் உங்களுடைய ஃபுல் ஒரு இந்த இயருடைய ரேங்க் கார்டு டென்த்துடைய ரேங்க் கார்டை ஃபுல்லாக மேலே வச்சு நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வந்து எல் ஷேப்பில் வந்து ஸ்டிச்சு போடணும் தான் வந்து ஒரு செட்டாக பேப்பரை வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியலுடைய ஃபுல் ஆஃப் பேப்பரை வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வச்சு மார்க் என்ட்ரி போட்டு மேலே வந்து ரேங்க் கார்டை வச்சு அதை எல் ஷேப்பில் வந்து ஒவ்வொரு பேப்பரையும் ஸ்டிச் போடணும் ஸ்டிச்சு போட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி பேப்பராக அடுக்கணும் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி பேப்பராக அதை அடிக்கி தான் வந்து நம்ம வந்து அங்கே வந்து அங்கே வந்து நம்மளுடைய கேம்பில் வந்து நமக்கு ஒரு கேம்ப்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த கேம்பில் வந்து டைம் கொடுத்துருப்பாங்க அந்த டயத்தில் போய் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சப்மிட் பண்ணணும் இதில் நம்ம பேப்பர் இல்லை ஸ்டூடெண்ட்டுடைய பேப்பர் இல்லை ஸ்டூடெண்ட்டுடைய ரேங்க் கார்டு இல்லை அவங்களுடைய ரிஜிஸ்டர் இல்லை அப்படின்னா அதுக்கான விளக்கங்களை வந்து தெளிவாக வந்து நம்ம வந்து கொடுக்கணும் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு இன்கேஸ் அவங்க ஆப்ஷன் ஆகிந்தாங்கனா ஆப்ஷன் கொடுக்கணும் ரேங்க் கார்டு இல்லை அப்படின்னா ஏன் ரேங்க் கார்டு இல்லை அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும் அதே மாதிரி ரிஜிஸ்டரில் மிஸ் ஆகிருச்சு அப்படின்னா அதுக்கான விளக்க உரையும் கொடுக்கணும் இது மேக்சிமம் வந்து சில ஸ்கூலில் மட்டும்தான் நடக்கக்கூடிய விஷயங்கள் காரணம் அங்கே பாதுகாப்பு வசதி என்பது காரணமாக வந்து வைக்க மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப வந்து கவனத்தில் வந்து நம்ம கொள்ளும் அசால்ட் நம்ம செஞ்சிடக்கூடாது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த இருபத்தஞ்சி ஸ்டூடெண்ட்டுடைய ஆல் பேப்பர் செக்டர் இப்படி வச்சு இருபத்தஞ்சி பேப்பர் இதுதான் வந்து ஒரு ஃபுல் பண்டல் ஃபுல் செட் ஆஃப் பண்டலுடைய பேப்பர் இதுதான் இருபத்தஞ்சி பேப்பரை வந்து ஒரு பண்டலாக வச்சிடணும் இன்கேஸ் உங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு இரநூத்தம்பது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அது பத்து பண்டலாக தான் போடணும் ஒவ்வொரு பண்டலையும் ஒவ்வொரு பேப்பரும் இதே மாதிரி தான் வந்து மெயின்டைன் பண்ணணும் இப்படி தான் வந்து சப்மிட் பண்ணணும் இந்த டாப் ஷீட்டில் வந்து ஏபின்னு இருக்கும் நம்ம வந்து ஏ வந்து செக் பண்ணி உங்களுடைய ரிஜிஸ்டர்ல செக் பண்ணி பியில் ஃபுல்லப் பண்ணி சியை வந்து கவு அங்கே அங்கே கேம்பில் வந்து அவங்க வந்து மார்க் என்ட்ரி போடுவாங்க ஓகேங்களா இதுதான் வந்து இதோடைய ப்ரொசீஜர் மேக்ஸிமம் வந்து டென்த்துக்குள்ள ப்ரொசீஜர்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு எப்படி வந்து ஒரு ஜூலை செகண்ட் வீக் அப்படியே ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் வந்து மார்க்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் தகவலுக்காக இந்த வீடியோ கொடுக்குறோம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ